Hi friends, welcome to Foodrolls. எங்க சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சுட சுட டெய்லி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி. இது வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். அது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா சீட்ஸ் எல்லாம் எடுத்தது. நல்லெண்ணெய் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா காரமாக சாப்பிட்றதுனால நார்மல் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். தேங்காய் இவ்வளோ தான் தேவை. ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் நல்லா நிறையாவே ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன், ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரை மாதிரி தான் வரும். சூடானதுக்கப்புறம் நம்ம சீடு எல்லாமே எடுத்து வரமிளகாய் போட்டுக்கோங்க. 1 kg நான் வந்து 1/2 கொஞ்சம் கம்மியாக வரமிளகாய் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்து பாதியாக கட் பண்ணது. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். கலர் மாற ஆரம்பிக்கும் போது சிக்கன் போட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு கறி எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ரைஸ்லேயே வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா நமக்கு குழம்போட இதுக்கு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு இந்த பதத்தில் வந்துருச்சு. கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் தூவி கிளறி விட்டுடுங்க. ரொம்ப சூப்பரான சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.